உலகத்திலே வந்த எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அவர் ஒளியாயிருக்கிறார். அவரில் சற்றேனும் இருள் இல்லை, அவர் வெளிச்சமாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் இந்த பூமியிலே வந்து எந்த ஒரு மனுஷனையும் அவரால் பிரகாசிக்க செய்ய முடியும். நம்மை பிரகாசிக்க செய்கிற ஒரே ஒரு தெய்வம்தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பாவத்தில் நிறைந்த மனிதனாக இருந்தாலும் சரி, உலகமே அவனை வெறுத்து தள்ளினாலும் சரி, அவன் நோய்களினாலும் வியாதிகளினாலும் வாடிக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த தேவன் நினைத்தார் என்றால் அது மாத்திரமல்ல, இவரை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களை அவர் பிரகாசிக்க செய்ய முடியும். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களை பிரகாசிக்க செய்யக்கூடிய ஒரே ஒரு வெளிச்சம் அவர் மாத்திரமே. உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாக்குபவர் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆம் பிரியமானவர்களே, அவர் வெளிச்சமாக இருக்கிறார். ஆகவேதான் அவர் போலவே நம்மையும் மாற்ற விரும்புகிறார். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு இப்படியாக சொன்னார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் மறைந்திருக்கிற பட்டணம் அல்ல. விளக்கை கொளுத்தி ஒருவனும் மரைக்காலின் கீழே ஒளித்து வைக்க முடியாது, அவைகளை விளக்கின் தண்டின் மேலே தான் வைக்க முடியும். உங்களை இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே விளக்கு தண்டின் மேலே உங்களை வைக்க அவர் விருப்பப்படுகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை வெளிச்சமாக பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். எந்த இடத்துல நீங்கள் வெக்கப்பட்டு போனீர்களோ அதே இடத்துல உங்களை பிரகாசிக்க செய்வார். எந்த சத்துரு உங்களை நெருக்கி இருளின் ஆதிக்கத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறதோ, இந்த இருளை மாற்றி உங்களை இந்த நாளிலே அவர் வெளிச்சமாய் மாற்றுவேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த நாள் வெளிச்சத்தின் நாளாக இருக்கிறது, நீங்கள் பிரகாசிக்கிற நாளாக இருக்கிறது. உங்கள் முகம் தேவதூதர்களைப் போல பிரகாசிக்கும், உங்கள் முகம் வெளிச்சமாக இருக்கும், உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். உன் வெளிச்சத்தின் அடண்டையில் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் ஜனங்கள் வருவார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாள் வெளிச்சத்தின் நாள், இந்த நாள் மகிமைய நாளாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள், அவர் உங்களை பிரகாசிக்க செய்வார். ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். That was the true light which lighteth every man that cometh into the world. John 1:9.